கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பீன் மென்ஷன்டு தட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், இன்னொன்று கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். நோ வேர் இந்த லோக்சபா ராஜ்யசபா இப்படிங்கிற வார்த்தைகளை கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்க்கவே முடியாது. 530 சீட்ஸ் ரெப்ரசன்ட் ஆல் தி ஸ்டேட்ஸ் இன் இண்டியா. யூனியன் டெரிட்டரிஸ் டைரக்ட் எலெக்ஷன் ஆக்ட் 1965. ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற 530 சீட்ஸுக்கும் அதே போல் யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கிற 20 சீட்ஸுக்குமே ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகல் 330. ஹாய், திஸ் இஸ் சதீஷ் சன், ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் சென்னை ஐஎஸ் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில், இந்த ஷார்ட் வீடியோவில் ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டு, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸோ பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்லிமெண்ட் இஸ் த ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி ஆஃப் த கண்ட்ரி. பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சொன்னது தான், ஒரு சட்டம் இயற்றும் அமைப்பு. யாருக்காக சட்டங்களை இயற்றுறாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம், த யூனியன் கவர்மெண்ட். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். கான்செப்டாக பை கேமரல் லெஜிஸ்லேஷன்னா என்ன, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட்டு, இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அந்த அளவுக்கு நான் போகலை. டைரெக்டாக வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த கம்போசிஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அக்கார்டிங் டு தட் இஸ் பர்டிகுலர்லி ஆர்டிக்கல் 79, த பார்லிமெண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 சாம்பர்ஸ். த ஃபர்ஸ்ட் சாம்பர் இஸ் நத்திங் பட் தட் இஸ் தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள், அதை வந்து நம்ம லோக்சபா அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். அண்ட் செகண்ட் சாம்பர் இஸ் நத்திங் பட் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதை நம்ம வந்து ராஜ்யசபான்னு கூப்பிட்றோம். அண்ட் த தேர்ட் சாம்பர் இஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி சே தட் த பிரசிடென்ட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். இப்போ இதில் வந்து கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பீன் மென்ஷன்டு தட் ஹவுஸ் ஆஃப் பீப்புள், இன்னொன்று கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். நோ வேர் இந்த லோக்சபா ராஜ்யசபா இப்படிங்கிற வார்த்தைகளை கான்ஸ்டியூஷனில் நம்ம பார்க்கவே முடியாது. பட் இது நம்ம வழக்கத்தில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள். இது எப்போருந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1954லேருந்து. ஸோ இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஸோ இப்போ ஆர்டிக்கல் 80 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் டாக்ஸ் அபவுட் த கம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, அஸ் வெல் அஸ் ஆர்டிக்கல் 81 டாக்ஸ் அபவுட் த கம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. இப்போ ராஜ்யசபாவில் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 250, வேறு லோக்சபாவில் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா 552. ராஜ்யசபாவில் அட் ப்ரெசண்ட் பார்த்தோம் அப்படின்னா 250ல் 245 சீட்ஸ் ஹாஸ் பீன் ஃபில்ட் அப். அதே மாதிரி லோக்சபாவில் 552 சீட்ஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தில், அட் ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த்துங்கிறது 545, 545. இப்போ இந்த கம்போசிஷனில், இந்த ஸ்பிளிட் அப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபாவில் 250 சீட்ஸை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 238 சீட்ஸ் ரெப்ரசன்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ஹேவிங் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகே, நாட் ஆல் யூனியன் டெரிட்டரிஸ், சரிங்களா? ஸோ அந்த 238 சீட்ஸ் வந்து to all the states in India as well as those union territories having state legislative assemblies. So இப்போ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் இருக்கிறது இப்போ மூணு யூனியன் டெரிட்டரி, ஒன்று டெல்லி, இன்னொன்று பாண்டிச்சேரி, அண்ட் த ரீசன்ட்லி ஐ மீன் அனௌன்ஸ்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகே, வரஸ் இன்னொரு ரிமைனிங் 12 சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, த 12 சீட்ஸ் ஆர் பீன் nominated by the President of India, selecting persons who have expertise, knowledge in the field of music, art, literature and etc. இதே மாதிரி இப்போ லோக்சபாக்கான ஸ்பிளிட் அப்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 552 எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 530 சீட்ஸ் ரெப்ரசன்ட் ஆல் தி ஸ்டேட்ஸ் இன் இண்டியா, அண்ட் 20 சீட்ஸ் ரெப்ரசன்ட் ஆல் த யூனியன் டெரிட்டரிஸ் இன் இண்டியா, and the remaining 2 seats okay represent anglo indians if they are not adequately represented. So rajya sabha la nam and split up la paathum bodhu 238 seats eppadi fill up pandranga. So the 238 members are indirectly elected by the members of state legislative assemblies by the system of proportional representation and by the means of single transferable vote.
ஓகே அண்டு த 238 சீட்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன் தி பேஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? அடுத்தது லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா 530 சீட்ஸ் ரெப்ரசன்ட் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் தட் இஸ் த 530 மெம்பர்ஸ் ஆர் ஆல் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆன் தி பேசிஸ் ஆஃப் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூன்சிஸ். ஓகே, அந்த ஸ்டேட்டில் இருக்கிற பாப்புலேஷனை வச்சு அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம டிமார்க்கேட் பண்ணி ஒரு ஒரு டெரிட்டரி கான்ஸ்டிடியூன்சிஸாக நம்ம பிரித்து அப்படி எலெக்ட் பண்ணுறோம். அண்ட் சிமிலர்லி இந்த 20 சீட்ஸ் லோக்சபாவில் இருக்கிற இந்த 20 சீட்ஸ் இருக்கு இல்லையா, விச் ரெப்ரசன்ட் ஆல் த யூனியன் டெரிட்டரி. ஓகே, அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கான்ஸ்டியூஷனில் என்ன மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா இது இந்த 20 இடங்களை ஓகே நம்ம எப்படி நிரப்பலாம் அப்படிங்கிறத லெட் த பார்லிமெண்ட் டிசைட் இன் ஃபியூச்சர் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணது தான் யூனியன் டெரிட்டரிஸ் டைரக்ட் எலெக்ஷன் ஆக்ட்டு 1965. ஸோ அப்போ அந்த 20 இடங்கள் யூனியன் டெரிட்டரிக்கான 20 இடங்களையும் நம்ம வந்து நேரடி தேர்தல் மூலமாக தான் நம்ம நிரப்புகிறோம். வெரஸ் த லாஸ்ட் டூ லோக்சபாவில் இருக்கிற கடைசி ரெண்டு அப்படின்னு பார்த்தோன்னா விச் ரெப்ரசன்ஸ் ஆங்கிலோ இண்டியன் பாப்புலேஷன். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 331 ஓகே ப்ரொவைட்ஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டூ ஆங்கிலோ இண்டியன்ஸ் டு தி ஹவுஸ் ஆஃப் பீப்புள். இப்போ இதில் வந்து ரிசர்வேஷன் இருக்கா அடுத்தது வரும். அப்போ ராஜ்யசபா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் கிடையாது. வரஸ் இன் லோக்சபா அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற 530 சீட்ஸுக்கும் அதே போல் யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கிற 20 சீட்ஸுக்குமே ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கான ப்ரொவிஷன் வந்து ஆர்டிக்கல் 330. ஓகே, அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் சீட்ஸில் ஐ திங்க் அபவுட் 84 சீட்ஸ் ஆர் பீன் ரிசர்வ் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் அண்ட் அபவுட் 47 சீட்ஸ் ஆர் பீன் ரிசர்வ் ஃபார் ஷெடியூல் ட்ரைப். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன்ஸ். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 84 டீல்ஸ் அபவுட் த குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஏஜ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து இந்த சிட்டிசன் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷனும், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனி அதர் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஷால் பி டிட்டர்மின்ட் பை அ லா மேட் பை பார்லிமெண்ட். அதை பொறுத்து நம்ம எனாக்ட் பண்ணது தான் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் ரொம்ப டெப்த்தாக போகல, சும்மா மேலோட்டமாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஏஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் ராஜ்யசபாவுக்கு நாட் லெஸ் தேன் 30. ஸோ 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. அண்ட் சிம்லர்லி ஃபார் லோக்சபா நாட் லெஸ் தேன் 25. ஸோ 25 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது என்ன அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர்டு எலெக்டர் ஆஃப் எனி கான்ஸ்டிடியூன்சி கேன் கண்டெஸ்ட் இன் எனி லோக்சபா கான்ஸ்டிடியூன்சி. ஸோ எந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு பெற்ற ஒரு வாக்காளர் எந்த ஒரு லோக்சபா தொகுதிக்கும் போட்டியிடலாம். ராஜ்யசபாவுக்கு எப்படி சார் அப்படின்னா அந்த மாநிலத்தில் பதிவு பெற்ற அந்த வாக்காளர் அந்த மாநிலத்திற்கான ராஜ்யசபா சீட்டில் தான் அவர் போட்டியிட முடியும் அப்படின்னு இருந்தது. இதை நம்ம 2003 இதை ரிலாக்ஸ் பண்ணோம். 2006 சுப்ரீம் கோர்ட்டுமே இதை அப்கல் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா அப்படியே லோக்சபாவுக்கு என்ன பாயிண்ட் பார்த்தோமோ அதே தான். ஸோ எந்த மாநிலத்தில் பதிவு பெற்ற ஒரு வாக்காளர் எந்த மாநில இது ராஜ்யசபா தொகுதிக்கும் அவர் போட்டியிடலாம் அப்படின்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்தது டியூரேஷன், அதாவது பதவி காலம், அதெல்லாமே அது வந்து ஆர்டிக்கல் 83 டீல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ராஜ்யசபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜ்யசபா இஸ் அ பர்மனன்ட் சாம்பர் அண்ட் இட் இஸ் அ கண்டினியூஸ் சாம்பர். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம் ஃபார் ராஜ்யசபா மெம்பர் வந்து இட் இஸ் 6 years. ஓகே, அண்ட் எவ்ரி 1/3 மெம்பர்ஸ் தட் இஸ் 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் எவ்ரி 2 years. வேறஸ் லோக்சபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி இருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் டேர்மாக 5 years வரைக்கும் லோக்சபா ரன் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோக்சபா இஸ் அ நான் பெர்மனன்ட் சாம்பர் ஆர் இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் சாம்பர். ஓகே, ஸோ மெஜாரிட்டி இருக்கும்பொழுது அதிகபட்சம் அது 5 வருஷம் இருக்க முடியும்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், அவை தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ டோட்டலாக பார்லிமெண்ட்டில் தெர் ஆர் ஃபோர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ராஜ்யசபாவுக்கு சேர்மன், டெபுட்டி சேர்மன், அடுத்தது ஃபார் லோக்சபாவுக்கு வி ஆல் நோ ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர். இப்போ இதில் ரொம்ப மேஜராக நம்ம பார்க்க போகிறது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பீக்கர் அண்ட் சேர்மன் ஆஃப் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் லோக்சபா. ஓகே, அண்ட் தி எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர், ஓகே, இட் இஸ் கண்டக்டட் ஆஃப்டர் த ஃபஸ்ட் மீட்டிங் ஆஃப் நியூலி கான்ஸ்டியூட்டட் லோக்சபா. ஓகேவா, ஸோ புதுசாக உருவாகப்பட்ட மக்களவையின் முதல் கூட்டம் நடைபெற்ற பின்பே மக்களவை மக்களவையின் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ அது வரைக்கும் யார் இருப்பார், அவர் தான் வந்து ப்ரோடம் ஸ்பீக்கர். அந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் இஸ் பீன் அப்பாயிண்டட் பை தி பிரசிடெண்ட். ஓகே, வேறஸ் இங்கே ராஜ்யசபாவுக்கு வந்தோம் அப்படின்னா, இட் இஸ் நதிங் பட் தி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ ஆர்டிக்கல் 64 என்ன சொல்லுது அப்படின்னா, த பிரசிடென்ட் ஷால் பி தி எக்ஸ் அஃபீஷியோ சேர்பர்சனா ராஜ்யசபா. ஸோ யார் இந்திய துணை குடியரசுத் தலைவராக வருகிறாரோ அவரே கூடுதல் பொறுப்பாக மாநிலங்களவையின் அவைத்தலைவராக இருப்பார். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட்லேயே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹீ ஆர் ஷீ ஷால் நாட் பி அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் மெம்பர் ஆஃப் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகே, அதான் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கும்போது, இப்போ வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தோம்னா, ஸோ நேச்சுரல் ஐ மீன் பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஹீ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அஸ் வெல் அஸ் ஹீ இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பட் த்ரூ அ ப்ரொவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஹீ ஹோல்ஸ் அன் அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் பீங் அ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இது ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ். என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் யார் உறுப்பினராக இருக்காங்களோ, மக்களவையில் உறுப்பினராக இருக்கிறவர் தான் அந்த மக்களவைக்கு சபாநாயகராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு வர முடியும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சேர்மன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் வந்து பாராளுமன்றத்தின் உறுப்பினரே கிடையாது, ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்தின்பால் அவர் வந்து ஒரு கூடுதல் பொறுப்பாக அங்கே சேர்மனாக இருக்கிறார். இன்னொரு மேஜர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லோரும் நம்ம படிக்கிறதுல தான், என்ன அப்படின்னா, த ஸ்பீக்கர் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோம். எஸ், த்ரூ த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன்று த்ரூ த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இன்னொன்று த்ரூ த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் தி பார்லிமெண்ட் அஸ் வெல் அஸ் த்ரூ த கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் லோக்சபா. ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்ன அப்படின்னா, ஒன்று ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிக்கல் 108, அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து the president summons a joint sitting in case of the difference of in case of a difference of opinion between two houses and such joint sitting shall be presided by the speaker of lok sabha. ஏ அப்படினா, joint sitting சமயத்துல conduct of business of lok sabha தான் follow ஆகும். இன்னொரு முக்கியமான அதிகாரம் என்ன அப்படினு பாத்தீங்கனா, it is nothing but that is 110, because speaker is been empowered to certify that a bill is money bill or not. So on the decision vandu avaru dhaan edukka mudiyum. And innoru important thing enna appadina, and such a decision made by the speaker cannot be judicially reviewed. Okay, idu poga vera enna irukku appadina, with respect to the rules of procedure of parliament as well as the conduct of business of lok sabha, the speaker appoints the chairpersons of three most important parliament financial committees. Enna enna appadina, number 1 is nothing but the speaker appoints the chairperson of public accounts committee, as well as the speaker appoints the chairperson of estimates committee, as well as the speaker appoints the chairperson of public undertaking committee. So ungalku oru clarity kadachirukku nenaikiren. So idhu mari menmelum you know sila concept clarities indha mari video chinna video va naanga padivu panni kudukrom. Idhu po inno ungalku nariya தேவைப்படுது. நோ மேட்டர் விச் எவர் சப்ஜெக்ட் இட் மேபி, யூ கேன் ரைஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ அதுக்கு வந்து அதுக்கான வீடியோஸை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருப்போம். ஸோ எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.